வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது கலகலை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து கத்திரிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ மைதா எடுத்துருக்கோம். அப்புறமா வந்து ஒரு பச்சை தண்ணியில் கல்லுப்பை கலந்து இதுக்கு வந்து தூளுப்பு போடக்கூடாது. ஒரு டம்ளரில் கல்லுப்பை வந்து கலந்துக்கிட்டு அந்த தண்ணியை தான் ஊற்றி பிசையணும். அப்புறம் எண்ணெயை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி அதோட சேர்த்து நம்ம இந்த சூடான எண்ணெயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மாவு பிசையணும். அந்த எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக எல்லா மாவையும் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரேடியாக இதை வந்து நல்லா கெட்டியாக பிசையணும். பூரி மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். நடு நடுவில் உப்பையும் செக் பண்ணிக்கணும். மாவு இந்த பதத்தில் இருக்கும் போதே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அந்த நம்ம கல்லுப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தான் ஊற்றி பிசைஞ்சிட்டு இருக்கணும். மாவு வந்து நல்லா அழுத்தி பிசையணும். இந்த மாதிரி இல்லை, இன்னும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும். மாவை எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி பிசைகிறோமோ அது வரைக்கும் வந்து நமக்கு ரொம்ப நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். இதை இந்த கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிட்டு ஊற விடணும். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி வந்து நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ஒரு பேப்பரில் போட்டு வைக்கணும். சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து தேய்க்கணும். இது நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்ம இதை வந்து கத்திரிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீட்டமாக அப்புறம் க்ராஸாக டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறோம். இதை கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டி வச்சுக்கணும். ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒவ்வொரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிட்டா நல்லது, இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஒட்டிட்டு மிக்ஸ் ஆகிடும். அதை பார்த்தேன், இது இந்த லெந்த் போதுமா? நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இப்போ வெட்டிக்கலாம். நம்ம இதை வறுக்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம். அப்புறம் இதை வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்ந்து அது மேலே தூவி விடணும். போதுமா? பெருங்காயம், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இதில் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்க இது ஒரு பீஸ் சின்னதாக போட்டு பாருங்கள். இது உடனே இப்படி மேல் எழுப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம போட்டு பொரிக்கலாம். பார்த்து போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. நம்ம ஒரு தட்டில் வச்சுருக்கிறத உள்ளே கொட்டினோடனே அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒட்டிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட தேவையில்லை. அப்படியே போட்டால் அதுவே எண்ணெய் சூடாகும் போது அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த இது எண்ணெயில் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் கலந்து வச்சுருக்கோம்ல இது மேலே அப்படியே லைட்டாக தூவிட்டு இதை அப்படியே ஒரு குலுக்கு குலுக்கி வச்சிடணும். ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போதும் பண்ணிட்டால் சூட்டோட சூட்டாக நல்ல காரமும் உப்பு எல்லாம் ஒட்டிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு இனிப்பு கலகலா பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு
நூறு கிராம் வந்து சர்க்கரை, அதாவது இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவு சர்க்கரை கொட்டிட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கம்பி பதம் வந்த உடனே இது கூட கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்து அந்த நம்ம கலக்கலாவை சேர்த்து கொட்டி கிண்டிடணும். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நம்ம வந்து இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு அடிச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது நல்ல பாகு பதம் வந்த உடனே நம்ம அதை கொட்டி கிண்டிட வேண்டியதுதான். இப்போ பாகு சரியாக கம்மி பதத்துக்கு வந்துருச்சு, அதாவது தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த பதம் வந்ததுன்னா இந்த கலக்கலாவை இப்போ நம்ம அதில் கொட்டி கிண்ட போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிண்டலாம். நம்ம வந்து ஒரே மாவுலேயே இனிப்பு கலக்கலாவும் காரமும் செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.